ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்த வீடியோவில் 11ஆம் வகுப்பு வழிபாட்டு பாடல்கள் பற்றி சொல்ல போகிறேன். எங்களுடைய டிஎன்பிஎஸ்சி தொடர்பான மற்ற வீடியோ உங்களுக்கு வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் உள்ள பிளேலிஸ்ட் லிங்கை கிளிக் பண்ணுங்கள். எங்களுடைய வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல் ஆச்சுன்னா கண்டிப்பாக மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ரெட் கலரில் இருக்கிற சப்ஸ்கிரிப்ஷன் உடனே கிளிக் பண்ணிக்கோங்க. 11ஆம் வகுப்பு வழிபாட்டு பாடல்கள் பார்த்தோம்னா அதில் 4 பாடல்கள் நமக்கு கொடுத்துருப்பாங்க. சிவபெருமான் பற்றின பாடல், திருமால் பற்றின பாடல், ஏசுபிரான் பற்றின பாடல், புத்தர் பற்றின பாடல். இந்த 4 பாடல்கள் நமக்கு கொடுத்துருப்பாங்க. சிவபெருமான் பற்றின பாடல் பார்த்தோம்னா திருநாவுக்கரசருடைய தேவாரத்துலேருந்து நமக்கு எடுத்து கொடுத்துருப்பாங்க. திருமால் பாடல் வந்து ஆண்டாளுடைய பாடல் நமக்கு கொடுத்துருப்பாங்க. ஏசுபிரான் பாடல் வந்து ஹச்சே கிருஷ்ணப்பிள்ளை அவங்களுடைய பாடல் கொடுத்துருப்பாங்க. புத்தர் பற்றின பாடல் வீரசோழியத்துலேருந்து நமக்கு எடுத்து கொடுத்துருப்பாங்க. ஒன்று ஒன்றா பார்ப்போம். ஃபஸ்ட்டு சிவபெருமான் பற்றின பாடல். இது பார்த்தோம்னா திருநாவுக்கரசருடைய தேவாரத்துலேருந்து நமக்கு எடுத்து கொடுத்துருப்பாங்க. இந்த பாடல் வந்து நமக்கு 10ஆம் வகுப்புலேயே வந்திருக்கும், அதுதான் இப்போ மறுபடியும் 11ஆம் வகுப்பில் கொடுத்துருப்பாங்க. நாமார்க்கும் குடியெல்லாம் நமனை அஞ்சும், நரகத்தில் இடர்படும் நரலை இல்லோம், ஏமாப்போம் பிணியறிவோம் பணிவோம் அல்லோம், இன்பமே என்னாலும் துன்பமில்லை, தாமார்க்கும் குடியெல்லாம் தன்மையான சங்கரன் அச்சங்க வெண்குலையோர் காதில், கோமாட்கே நாம் என்றும் மீளா ஆளாய் கொய்மலச் சேவடியினை குறுகினோமே. இதுதான் வந்து நமக்கு கொடுத்துருக்கிற சிவபெருமான் பற்றின பாடல். திருநாவுக்கரசர் அவங்களுடைய பாடல் தான் நமக்கு கொடுத்துருப்பாங்க. இது வந்து திருநாவுக்கரசருடைய தேவாரத்துலேருந்து எடுத்து கொடுத்துருப்பாங்க அந்த பாடல். இந்த பாடல் பார்த்தோம்னா சைவ திருமுறைகளில் முதல் 7 திருமுறைகளை வந்து தேவாரம்னு சொல்கிறாங்க. தேவாரத்தை வந்து சைவ திருமுறைகளில் முதல் 7 திருமுறைகளை வந்து தேவாரம்னு சொல்கிறாங்க. அந்த முதல் 7 திருமுறைகளில் முதல் 3 திருமுறைகள், 1, 2, 3, அந்த முதல் 3 திருமுறைகள் திருஞான சம்பந்தரால் பாடப்பட்டது. அடுத்த 3 திருமுறைகளான 4, 5, 6 இந்த 3 திருமுறைகளும் திருநாவுக்கரசரால் பாடப்பட்டது. அடுத்து 7ஆம் திருமுறை சுந்தரரால் பாடப்பட்டது. சைவ திருமுறைகளில் முதல் 7 திருமுறைகள் வந்து தேவாரம்னு சொல்கிறாங்க. அதுலேயும் முதல் 3 தேவாரங்கள் முதல் 3 திருமுறைகள் 1, 2, 3 அந்த 3 திருமுறைகளும் திருஞான சம்பந்தரால் பாடப்பட்டது. 4, 5, 6ஆம் திருமுறைகள் திருநாவுக்கரசரால் பாடப்பட்டது. 7ஆம் திருமுறை சுந்தரரால் பாடப்பட்டது. திருநாவுக்கரசர் தென்னார்காடு மாவட்டத்தில் இருக்கிற திருவாமூருங்கிற ஊரில் பிறந்தாங்க. திருநாவுக்கரசர் தென்னார்காடு மாவட்டத்தில் இருக்கிற திருவாமூருங்கிற ஊரில் பிறந்தாங்க. இவங்களுடைய பெற்றோர் பெயர் பார்த்தோம்னா புகழனார் மாதினியார். திருநாவுக்கரசருடைய பெற்றோர் பெயர் புகழனார் மாதினியார். இவங்களுடைய தமக்கையார் பெயர் திலகவதியார். திருநாவுக்கரசருடைய தமக்கையார் பெயர் திலகவதியார். இவங்களுக்கு பெற்றோர் இட்ட பெயர் என்னன்னா மருள் நீக்கியார். திருநாவுக்கரசருக்கு பெற்றோர் இட்ட பெயர் மருள் நீக்கியார். திருநாவுக்கரசருக்கு வழங்கப்படும் சிறப்பு பெயர்கள் அப்பரடிகள் வாகீசர். திருநாவுக்கரசருக்கு வழங்கப்படும் சிறப்பு பெயர்கள் அப்பரடிகள் வாகீசர். இவங்களுடைய காலம் 7ஆம் நூற்றாண்டு. திருநாவுக்கரசருடைய காலம் 7ஆம் நூற்றாண்டு. சைவ நெறியில் தோய்ந்த இவர் சாதி வேற்றுமைகளை களைய முற்பட்ட சமுதாய பற்றாளராகவும் இவங்க காணப்பட்டாங்க. திருநாவுக்கரசர் சமுதாய பற்றாளராகவும் காணப்பட்டாங்க. அடுத்து என் கடன் பணி செய்து கிடப்பதே அப்படிங்கிற திருவாக்கை தந்து அதன்படி வாழ்ந்தாங்க. திருநாவுக்கரசர் என் கடன் பணி செய்து கிடப்பதேங்கிற திருவாக்கை தந்து அதன்படி வாழ்ந்தாங்க. என் கடன் பணி செய்து கிடப்பதேங்கிற ஒரு நூலும் இருக்குது. அந்த நூலை எழுதினவங்க திருவிக்க. என் கடன் பணி செய்து கிடப்பதேங்கிற திருவாக்கை தந்தவங்க யாருன்னா திருநாவுக்கரசர். அடுத்த பாடல் பார்த்தோம்னா திருமால் பற்றின பாடல். இது வந்து ஆண்டாள் அவங்களுடைய பாடல் தான் நமக்கு கொடுத்துருப்பாங்க. திருப்பாவையில் 4ஆம் பாடல் தான் வந்து நமக்கு கொடுத்துருப்பாங்க. ஆழிமலை கண்ணா ஒன்றினி கை கரவேல், ஆழியுள் புக்கு முகந்து கொடார்த்தி ஏறி, ஊழி முதல்வன் உருவம் போல் மெய்கருத்து பாலியும் தோளுடை பத்மநாபன் கையில், ஆழி போல் மின்னி வலம்புரி போல் நின்றதிர்ந்து, தாராதே சார்கம் உதைத்த சரமழை போல் வான உலகினில் பெய்திடாய் நாங்களும், மார்கழி நீராட மகிழ்ந்தலோர் எம்பாவாய். இந்த பாடல் தான் நமக்கு கொடுத்துருப்பாங்க. ஆண்டாள் பாடின பாடல். இது வந்து திருப்பாவையில் இடம்பெற்ற 4ஆம் பாடல். அதனால் நமக்கு திருப்பாவை பற்றின செய்திகள் கொடுத்துருப்பாங்க. திருப்பாவை என்பது பக்தி காலத்தில் எழுதப்பெற்ற உயரிய பக்தி இலக்கியம். திருப்பாவைங்கிறது பக்தி காலத்தில் எழுதப்பெற்ற உயரிய பக்தி இலக்கியம்.
திருப்பாவையை வேதமனைத்திற்கும் வித்து என்று புகழ்வர். திருப்பாவையை வேதமனைத்திற்கும் வித்து என்று புகழ்வர். 4000 திவ்ய பிரபந்த தொகுப்பில் 3வது பிரபந்தமாக இது வைக்கப்பட்டிருக்கு. திருப்பாவை 4000 திவ்ய பிரபந்த தொகுப்பில் 3வது பிரபந்தமாக வைக்கப்பட்டிருக்கு. பாவைங்கிறது 96 வகை சிற்றிலக்கியங்களில் ஒன்று. பாவை என்பது 96 வகை சிற்றிலக்கியங்களும் ஒன்று. பாவைனா என்னன்னா பொம்மை போன்ற ஒரு படிமத்தை குறிக்கும். பாவை அப்படின்னா பொம்மை போன்ற படிமத்தை குறிக்கும். பாவைங்கிறது இருமடி ஆகு பெயர்னு சொல்கிறாங்க. எதனால் அப்படின்னாக்கா பாவைங்கிறது பொம்மை போன்ற படிமத்தை குறிக்கும். அதுக்கப்புறம் அது பாவையை குறித்து அதுக்கப்புறம் அது செய்யப்படும் நோன்புக்கு ஆகி பின்னர் அந்த நோன்பை தெரிவிக்கும் சிற்றிலக்கியத்துக்கு ஆகியது. அப்படி அதனால தான் வந்து பாவைங்கிறது இருமடி ஆகு பெயர்னு சொல்கிறாங்க. பாவைங்கிறது எதனால் இருமடி ஆகு பெயர்னு சொல்கிறாங்கன்னா இப்போ பாவைங்கிறது பொம்மையை குறித்து அதுக்கப்புறம் அதுக்கு செய்யப்படும் நோன்புக்கு ஆகி பின்னர் அந்த நோன்பை தெரிவிக்கும் சிற்றிலக்கியத்து காரணத்தினால அதை வந்து இருமடி ஆகு பெயர், பாவைங்கிறது இருமடி ஆகு பெயர் அப்படின்னு சொல்கிறாங்க. திருப்பாவையில் பார்த்தோம்னா 30 பாக்கள் இருக்கும். அந்த 30 பாக்களும் வெண்டலையால் வந்த 8 அடி நாட்சீர் கொச்சக கழிப்பா வகையை சார்ந்தது. திருப்பாவையில் இருக்கிற 30 பாக்களும் வெண்டலையால் வந்த 8 அடி நாட்சீர் கொச்சக கழிப்பா வகையை சார்ந்தது. அடுத்து இயேசுபிரான் பத்தின பாடல். இயேசுபிரான் பத்தின பாடல் வந்து HA கிருஷ்ண பிள்ளையோட அவங்களுடைய பாடல் தான் கொடுத்துருப்பாங்க. HA கிருஷ்ண பிள்ளையோட ரச்சனிய மனோகரம் அந்ததுலேருந்து தான் அந்த நூல்லேருந்து தான் நமக்கு இந்த பாடல் கொடுத்துருப்பாங்க. மூவாத முதலவனை முதுசுருதி மொழிப்பொருளை ஓவாத பெருங்குணத்த உத்தமனை உலகனைத்தும் சாவாத படிக்காக்க தனுவழுத்து துசங்கட்டும் தேவாதி தேவனையான் சிலுவை மிசை கண்டேனே. இதுதான் வந்து நமக்கு கொடுத்துருக்கிற இயேசுபிரான் பாடல். இது வந்து நமக்கு அவங்களுடைய ரச்சன்ய மனோகரங்கிற நூல்லேருந்து எடுத்து அந்த அதில் உள்ள பாடல் தான் நமக்கு கொடுத்துருப்பாங்க. HA கிருஷ்ணபிள்ளை அவங்க பிறந்த ஆண்டு பார்த்தோம்னா 1827. HA கிருஷ்ணபிள்ளை பிறந்த ஆண்டு 1827. அவங்க பிறந்த ஊர் திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கிற கரையிருப்பு. HA கிருஷ்ணபிள்ளை பிறந்த ஊர் திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கிற கரையிருப்பு. அவங்களுடைய பெற்றோர் பெயர் சங்கர நாராயண பிள்ளை தெய்வநாயகி அம்மா. HA கிருஷ்ணபிள்ளையோட பெற்றோர் பெயர் சங்கர நாராயண பிள்ளை தெய்வநாயகி அம்மாள். HA அப்படின்னா என்னன்னாக்கா ஹென்றி ஆல்பர்ட் என்பதன் சுருக்கமே HA என்பதாகும். ஹென்றி ஆல்பர்ட் என்பதன் சுருக்கமே HA என்பதாகும். இவங்க வந்து தமிழ் ஆசிரியராக பணியாற்றினவங்க. HA கிருஷ்ணபிள்ளை தமிழ் ஆசிரியராக பணியாற்றினவங்க. இவங்களுடைய படைப்புகள் என்னென்னு பார்த்தோம்னா ரச்சனிய யாத்ரீகம், ரச்சனிய மனோகரம், ரச்சனிய குரல், ரச்சனிய பாலபோதனை, போற்றி திருவர்கள். HA கிருஷ்ணபிள்ளையுடைய படைப்புகள் ரச்சனிய யாத்ரீகம், ரச்சனிய மனோகரம், ரச்சனிய குரல், ரச்சனிய பாலபோதனை, போற்றி திருவர்கள். நமக்கு கொடுத்த பாடல் வந்து ரச்சனிய மனோகரத்தில் உள்ளதான் கொடுத்துருப்பாங்க. ரச்சனிய குரலும் ரச்சனிய பாலபோதனையும் இப்போ வந்து கிடைக்கல அப்படின்னு சொல்கிறாங்க. ரச்சனிய குரலும் ரச்சனிய பாலபோதனையும் இப்போதைக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்கிறாங்க. நமக்கு பாடமாக வந்திருக்கிற பாடல் வந்து ரச்சனிய மனோகர பாடல். அது வந்து கலிவிருத்தம் அமைப்பில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நமக்கு பாடமாக வந்திருக்கிற ரச்சனிய மனோகர பாடல் கலிவிருத்தம் அமைப்பில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் ரச்சனிய மனோகரம் கல்மனத்தையும் கரைய செய்யும் பக்தி பாடல்களின் தொகுப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்களுடைய ரச்சனிய மனோகரம் கல்மனத்தையும் கரைய செய்யும் பக்தி பாடல்களின் தொகுப்புன்னு சொல்கிறாங்க. ரச்சனிய யாத்திரகமும் ரச்சனிய மனோகரமும் முற்றிலும் வேறு வேறான நூல்கள் கிடையாது. ரச்சனிய யாத்திரகத்தில் சொல்லியிருக்கிறது தான் வந்து ரச்சனிய மனோகரத்திலையும் சொல்லியிருப்பாங்க. ரச்சனிய மனோகரத்தின் பெரும்பகுதி ரச்சனிய யாத்திரிகத்திலிருந்து எடுத்து தொகுக்கப்பட்டதுன்னு சொல்லியிருப்பாங்க. HA கிருஷ்ணபிள்ளையை கிறித்துவ கம்பர் எனவும் புகழ்கிறாங்க. HA கிருஷ்ணபிள்ளையை கிறித்துவ கம்பர் என புகழ்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா புத்தர் பற்றின பாடல். இது வந்து நமக்கு வீர சோழியங்கிற இலக்கண நூல்லேருந்து எடுத்து கொடுத்துருப்பாங்க. அருள் வீற்றிருந்த திருநிழல் போதி முழுதுணர் முனிவனின் பரவுதும் தொடுதக ஒரு மனம் எய்தி இருவினை பிணிகட முப்பகை கடந்து நால்வகை பொருளுணர்ந்து ஓங்கு நீர் உலகிட யாவரும் நீங்கா இன்பமோடு நீடுவாள்கனவே அப்படின்ட்டு நமக்கு வந்து வீர சோழியத்துலேருந்து நமக்கு எடுத்து கொடுத்துருப்பாங்க புத்தர் பற்றின பாடல். அதனால் வீர சோழியம் பற்றின பாயிண்ட்ஸ் 2 கொடுத்துருப்பாங்க. வீர சோழியங்கிறது ஒரு 5 இலக்கணம் கூறும் நூல்.
வீரசோழியங்கிறது ஒரு இலக்கண நூல், அது வந்து 5 இலக்கணத்தையும் கூறும் நூல். இது வீர ராசேந்திர சோழன் விருப்பத்திற்கேற்ப புத்தமித்திரால் எழுதப்பட்டது. இந்த வீரசோழிய நூலை வந்து யார், இலக்கண நூலை யார் எழுதுனாங்கன்னு பார்த்தோம்னா புத்தமித்திரால் தான் எழுதுனாங்க. வீர ராசேந்திர சோழன் விருப்பத்திற்கேற்ப புத்தமித்திரர் வந்து இது எழுதுனாங்க. வீர ராசேந்திர சோழன் கேட்டதற்கிணங்க இந்த வீர சோழியங்கிற இலக்கண நூலை புத்தமித்திரர் தான் எழுதுனாங்க. இந்த நூலுக்கு வந்து பெருந்தேவனால் உரை எழுதியிருக்காங்க. இந்த வீர சோழியங்கிற இலக்கண நூலுக்கு பெருந்தேவனார் உரை எழுதியிருக்காங்க. வீரசோழியங்கிற இலக்கண நூல்லேருந்து நமக்கு வந்து புத்தர் பாடல் எடுத்து கொடுத்துருக்காங்க. 11 வகுப்பில் வழிபாட்டு பாடல்கள் அவ்வளோதான். தேங்க்யூ.